அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி சாட்டர்டே. நேத்து பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஜெகமே தந்திரம் படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ சாங் தான், லிரிக்கல் வீடியோ கிடையாது. அவங்க அதை ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எடுத்தோடனே நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஏன் அப்படின்னா, அடுத்த மாதம் 18ஆம் தேதி படம் ஓடிடியில் வருது. ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம், தனுஷுடைய படம், கார்த்திக் சுப்ராஜுடைய இயக்கத்தில். பேட்டைக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இருக்கிற ஒரு படம், ஒரு லாங்கு அண்ட் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம், ஹைலி பட்ஜெட்டட் ஃபிலிம். நிறைய செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய செலவினங்கள் இந்த படத்துக்கு இருந்திருக்கலாம். நிறைய காசு கொடுத்து இந்த படத்தை வாங்க வேண்டியவங்க, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் நேத்து. அந்த சாங்கை வந்து தனுஷ் அவர்கள் எழுதி அவர்களே வந்து பாடியிருக்காங்க. அந்த சாங் அதை கேட்கும் பொழுது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. அவருக்கு எப்படி தான் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் தோணுமோ என்னென்னு தெரில. அந்த மனுஷன் அந்த பாட்டு, அவருடைய பாட்டை கேட்கும் பொழுது உடனே அடிக்ட் ஆகிற மாதிரி இருக்காது. அப்படியே மெது மெதுவாக ஒரு 2-3 times கேட்குற மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி இந்த கர்ணன் படத்தில் தட்டான் தட்டான் அப்படிங்கிற சாங்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் பொழுதே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்தது. ஸோ இந்த சாங் அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 times நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கணும், அதுவே உங்களுக்கு ஃபுல் அடிக்ட்னஸ் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய வரிகளும். அவருடைய குரலை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எந்த பாட்டு அவர் பாடினாலும், வேறு படத்துக்கே அவர் பாடி கொடுத்தாலும் அந்த சாங் உடனே ஹிட் ஆயிடுது. ஏன்னா அந்தளவுக்கு அவர் வோக்கல் இருக்குது. ஸோ இந்த பாடல் ஒரு 2-3 times திரும்ப திரும்ப கேளுங்க, ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி விஷுவல்ஸ்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கோரியோகிராஃபியும் அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, படம் எப்படி இருக்கும், ஒருவேளை டீசர் மட்டும்தான் வந்திருக்கு, ட்ரைலர் வருமா, என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைலர் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நிறைய ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அந்தளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ஏற்கனவே ஓடிடியில் வருது, அதனால் டீசரோடையே நிப்பாட்டிட்டா இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். இந்தளவுக்கு ஒரு டஃப்பான டைமில் இப்படி ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸை படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க மூவியோட டீம் அப்படின்னு நடிக்கும் பொழுதே ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஏற்படுது. அதுவும் நான் என்ன நினச்சேன்னா, சரி ஏற்கனவே விட்டுட்டாங்க, புஜ்ஜி சாங் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ரக்கெட்டை வேறு விட்டுட்டாங்க, சரி இது இன்னொரு சாங்கு தேவையா அப்படிங்கிற இடத்துல அது ஒரு வீடியோ சாங்காகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி லாக்டவுன் திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மீட்டிங் இன்றைக்கி ஹெல்டப் ஆகிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே மீட்டிங் முடிஞ்சிடும். ஸோ 24ஓட இந்த இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய லாக்டவுன் ஊரடங்கு முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன திரும்ப 31ஆம் தேதி வரையும் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று புதிய தலைமுறை வந்து செய்தி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மையாகும் பட்சத்தில் அடுத்த லாக்டவுன் இருக்குது. ஏன்னா கர்நாடகா, கேரளா அவங்களாம் வந்து இன்னும் ஒரு 1 week எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவரும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுவோட ஒரு மீட்டிங் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடியே டாக்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரெஸ் மீட் கொடுப்பார் கண்டிப்பாக. பிரதீப் கவுர் இந்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்க கூட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், இல்லை காணொலி மூலமா அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ சிஎம் சாரே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அனௌன்ஸ் பண்ணி இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நேற்று ஏற்கனவே திருச்சியில் அந்த கொரோனா சிகிச்சை மையம்லாம் வந்து திறந்து வைக்கும்போது ப்ரெஸ் மீட் போட்டு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. 12th எக்ஸாமினேஷன்ஸ், இந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிற டீச்சர்ஸோட சம்பளம் பாதியாக குறைப்பு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய மெயின் சிகிச்சைக்கான ஒரே ஒரு விஷயம், இந்த கோவிடை எப்படியாவது டிக்ரீஸ் பண்ணணும், கோவிட் இல்லாத தமிழ்நாடை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு நம்ம முழுக்க முழுக்க அவருக்கு அப்படி அவருக்கும் சரி அவருடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஸோ வெளியே போனீங்க அப்படின்னா தயவுசெய்து சேஃப்டியாக இருங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, கவர்மெண்ட் சொல்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு வந்துடாதீங்க, ஃபைன் பே பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட்டான டைமில் தான் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசி அங்கே கொடுத்துட்டு வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்திக்காதீங்க. தயவுசெய்து மாஸ்க் போட்டுக்குங்க, சேஃபாக இருங்க. நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக இருக்க முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டே சேஃப்.